உயர்கணித சாரஜோதிடத்தின் தந்தையாகவும் அகில இந்திய சாரஜோதிடர்கள் தந்தையின் தலைவராகவும் மூல குருவாகவும் செயல்படும் மதிப்பிற்குரிய உயர் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் மாநாட்டினை சிறப்பாக முன்னிலை வகுத்து கொடுத்த இயல்பியல் துறை பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கும் மற்றும் எனது குருநாதரும் அகில இந்திய தேவசார ஜோதிடர்கள் சங்கத்தின் தலைவருமான மதிப்பிற்குரிய உயர் திரு கே வளராஜன் ஐயா அவர்களுக்கும் மாநாட்டிற்கு வருகை தந்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் நண்பர்களுக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் எனது தாய் தந்தை அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து உயர்கணித தேவசார ஜோதிடத்தில் கிரகங்களின் பகுத்தாய்வு என்ற தலைப்பில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஜோதிடத்தில் கிரகங்கள் மொத்தம் 9 வகைகள் உள்ளன என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறினாலும் உயர்கணித தேவசார ஜோதிடத்தில் கிரகங்களை நான் 81 வகைகளாக பிரித்து பகுத்தாய்வு செய்கின்றேன். ஒரு கிரகம் 9 கிரகங்களாக பிரிந்து அதனுடைய பணிகளை செய்கின்றன. அதுபோல மற்ற கிரகங்களும் 9 9களாக பிரிந்து மொத்தம் 81 கிரகங்களாக நான் பகுத்தாய்வு செய்து அந்த 81 கிரகங்களை மீண்டும் ஒரு முறை பகுத்தாய்வு செய்து பார்க்கும் பொழுது 243 கிரகங்களாக நான் பிரித்து பகுத்தாய்வு செய்து அந்த 243 கிரகங்களில் இருந்து அகம் சார்ந்த கிரகங்கள் 81 வகைகளாகவும் புறம் சார்ந்த கிரகங்கள் 81 வகைகளாகவும் வலி வேதனைகளை தரும் கிரகங்கள் 81 வகைகளாகவும் பிரித்து பகுத்தாய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த மொத்தமாக உள்ள 243 கிரகங்களை பற்றி நான் உங்களிடம் எடுத்துக் கூறுவதற்கு ஒரு நாள் கூட போதாது. ஆகையால் ஒரு கிரகத்தை மட்டுமே எடுத்து அதனை பிரித்து பகுத்தாய்வு செய்து உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கிரகத்தை பகுத்தாய்வு செய்தல் என்பது ஒரு கிரகம் அதனுடைய சுய நட்சத்திர சாரத்தில் சென்று அதனுடைய பலன்களை செய்யும் பொழுது அந்த ஜாதகர் அந்த கிரகத்தின் முழு காரகத்தையும் அனுபவிக்க முடியும். உதாரணமாக சூரியனை எடுத்துக்கங்களேன், அந்த சூரியன்லேருந்து 9 வகையான கிரகங்கள் பிரிந்து பகுத்தாய்வு செய்கிறது. இப்போ சூரியனிலிருந்து செயல்படும் சூரியன் என்பது அரசாங்கத்தை ஆளும் தலைவர்கள். நல்லா கவனிச்சுக்கங்க, சூரியனிலிருந்து செயல்படும் சூரியன் என்பது அரசாங்கத்தை ஆளும் அனைத்து தலைவர்கள், அரசியல் மற்றும் அரசு துறைகளில் பணியாற்றும் நண்பர்கள், ஒரு அரசாங்கம் மற்றொரு அரசாங்கத்தை சார்ந்து செயல்படுதல், அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் ஒரே தலைவர் பாரத பிரதமர் போன்ற பதவிகளில் இருப்பதும், தந்தையானவர் அரசியலில் இருப்பதும், தந்தை அரசு துறை பணிகளில் பணியாற்றி வருவதும் சூரியனில் இருந்து செயல்படும் சூரியனாகும். சூரியனில் இருந்து செயல்படும் சந்திரன் என்பது அரசாங்கம் எடுக்கும் விரைவான நடவடிக்கைகள், அரசியல் சார்ந்த பயணங்கள், அரசியல் மற்றும் அரசு துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் இடமாற்றங்கள் மற்றும் இலாக்காக்கள், தந்தையின் மனநிலை குளிர்ச்சியான பொருள்களை நாடி செல்லுதல், தந்தையின் அரவணைப்பில் இருக்கும் தாய்மார்கள், இந்த உயிரில் இருந்து செயல்படும் வேலைகள் அனைத்தும் சூரியனில் இருந்து சந்திரனாக பிரித்து பகுத்தாய்வு செய்து பார்க்கிறேன். சூரியனில் இருந்து செயல்படும் செவ்வாய் என்பது அரசுக்கு சொந்தமான நிலங்கள், அரசியல் தலைவர்களுக்கு அருகில் காவல் காக்கும் காவல்துறைகள், அரசாங்கத்தை பாதுகாக்கும் இராணுவ வீரர்கள், அரசியல் தலைவர்களுக்கு இடையே ஆக்ரோஷம் நிறைந்த வாக்குவாதங்கள், தந்தையானவர் காவல்துறை இராணுவத்துறை தீயணைப்புத்துறை இந்த துறைகளில் பணியில் இருப்பதும், தந்தைக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருப்பதும், தந்தை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் சூரியனிலிருந்து செயல்படும் செவ்வாயாக பிரித்து நான் பார்க்கின்றேன். சூரியனிலிருந்து செயல்படும் புதன் என்பது அரசாங்கத்தின் கல்வி நிறுவனங்கள், அரசு தலைவர்கள் பயன்படுத்தும் பச்சை நிறம் கொண்ட எழுது பொருட்கள், அரசுக்கு சொந்தமான நூலகங்கள், அரசாங்கத்தால் நடத்தப்படும் வியாபார நிறுவனங்கள், தந்தையின் கணக்கு வழக்குகளை சரிபார்க்கும் ஆடிட்டர்களாக இருத்தல், தந்தையுடன் இணைந்து செல்லும் வியாபாரம், இவை அனைத்தும் சூரியனில் இருந்து செயல்படும் புதனாக நான் பிரித்து பார்க்கின்றேன். சூரியனில் இருந்து செயல்படும் குரு என்பது அரசாங்கம் கொடுக்கும் இலவசங்கள், அரசு துறை சார்ந்த வங்கிகள், அரசாங்கத்தின் மூலம் பெறப்படும் உதவிகள், அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகள், அரசாங்கம் நியமித்த தங்க ஆபரணங்களின் மதிப்பீட்டாளர்கள், உயர்திரு ஐயா ஏ தேவராஜ் அவர்களால் உருவாக்கப்பட்ட சாரஜோதிட ஆசிரியர்கள், இவர்கள் அனைத்தும் சூரியனிலிருந்து குருவாக பிரித்து நான் பார்க்கின்றேன். சூரியனிலிருந்து செயல்படும் சுக்கிரன் என்பது அரசாங்கத்தை வழிநடத்தும் பெண்கள், அனைத்து அரசு துறைகளில் பணிபுரியும் பெண்கள், அரசியல்வாதிகளின் கருப்பு பணங்கள்,
அரசாங்கத்தின் வாகனங்கள், அரசாங்கம் கட்டி கொடுக்கும் வீடுகள், அரசியல்வாதிகளின் சொகுசு பங்களாக்கள், அரசியல் தலைவர்களின் காம லீலைகள், இவைகள் அனைத்தும் சூரியனில் இருந்து செயல்படும் சுக்கிரனாக நான் பிரித்து பகுத்தாய்வு செய்கின்றேன். சூரியனில் இருந்து செயல்படும் சனி என்பது அரசியல் தலைவர்களுக்கு வரும் வலி, வேதனை, துக்கம், அவமானங்கள், அரசு கொடுக்கும் தண்டனைகள், அனைத்து அரசியல் துறைகளில் பணிபுரியும் கடைநிலை மற்றும் உடல் ஊனமுற்ற ஊழியர்கள், அரசாங்க பணியை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைதல், தந்தையின் கால்களில் அடிபடுதல், இவைகள் அனைத்தும் சூரியனிலிருந்து செயல்படும் சனியாக நான் பிரித்து பகுத்தாய்வு செய்கின்றேன். சூரியனில் இருந்து செயல்படும் ராகு என்பது அரசியல் தலைவர்களின் மோசடிகள், அரசியல் சார்ந்த வெளிநாட்டு தொடர்புகள், அரசாங்க உரிமைகள் விபத்துக்குள்ளாக்குதல், அரசாங்கத்தை எதிர்த்து நடைபெறும் போராட்டங்கள் மற்றும் கலவரங்கள், தந்தை வெளிநாட்டில் வசித்தல், தந்தையானவர் பில்லி, சூனியம், ஏவல் இவற்றை தொழிலாக செய்து வருபவர், இவை அனைத்தும் சூரியனில் இருந்து செயல்படும் ராகுவாக நான் பிரித்து பகுத்தாய்வு செய்கின்றேன். சூரியனில் இருந்து செயல்படும் கேது என்பது அரசாங்க வழக்கறிஞர்கள், அரசு துறை அதிகாரிகள் மேல் நடைபெறும் புலன் விசாரணைகள், அரசியல்வாதி மற்றும் ஆன்மீகவாதிகளுக்கு இடையே நடைபெறும் தொடர்புகள், தந்தை பட்டாசு மற்றும் வெடிமருந்து தயார் செய்யும் தொழில்களில் ஏற்று செய்பவர், இவை அனைத்தும் சூரியனில் இருந்தும் செயல்படும் கேதுவாக நான் பிரித்து பகுத்தாய்வு செய்கிறேன். இவ்வாறு மற்ற கிரகங்களையும் பிரித்து பிரித்து பகுத்தாய்வு செய்து பார்க்கும் பொழுது இவ்வுலகமே நமது தேவசார ஜோதிடத்தில் அடங்கும். கண்களில் காண்கும் காட்சிகளும், காதுகளில் கேட்கும் ஒலிகளையும், உணர்வு புலன்களால் உணரப்படும் உணர்வுகளையும் நான் தேவசார ஜோதிடமாகவே மாறுவதன் மூலமாக எண்ணற்ற ஆராய்ச்சிகளுக்கும், எனது ஆசிரியர் திரு கே வரராஜன் ஐயா அவர்கள் கற்றுக் கொடுத்த துல்லிதமான பலன்களுக்கும், மற்றும் உயர்கணித தேவசார ஜோதிட முறையில் ஒரு ஜாதகத்தை கணிக்கும் போது இந்த தேதியில், இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த நொடியில் இதுதான் நகலம் என்று ஒரு வாடிக்கையாளருக்கு கூற முடியுமே ஆனால் அது நமது தேவசார ஜோதிடத்தில் மட்டுமே என்று கூற முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க குரு, வளர்க குரு, வாழ்க சார ஜோதிடம். நன்றி, வணக்கம். மிகவும் சிறப்பாக நம்முடைய சங்கத்தின் சார்பாக மரியாதை செலுத்துகிறோம். அங்க பாருங்க சார், கேமரா பாருங்க சார். அடுத்தபடியாக திரு அருண் சுப்பிரமணி அவர்கள் சார ஜோதிடத்தில் பற்றி தன்னுடைய அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வார். வணக்கம் அனைவருக்கும், எனது இனிய மாலை வணக்கங்கள். அதாவது நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிற பழமொழி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த பழமொழியோட அர்த்தத்தை வந்து குருநாதர் தேவராஜ் ஐயா பார்த்து தான் நான் உணர்ந்தேன் சார். ஸோ நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிறது தேவராஜ் ஐயா மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அப்புறம் வந்துட்டு ஒரு ஜோதிடர் அப்படின்னா அவரோட வேலை என்னென்னா, ஒன்று பலன் சொல்கிறது, இல்லைன்னா மாணவர்களை உருவாக்குறது. ஒரு ஆசிரியராக இருந்து பல மாணவர்களை உருவாக்குறது. இன்றைய காலகட்டத்தில் சார் ஒரு 3000 பேருக்கு ஜாதகம் பார்க்கறது, அதாவது ஒரு 3000 வாடிக்கையாளரை உருவாக்குறதுங்கிறது ஒரு எளிதான காரியம்தான், ஒரு சாதாரண காரியம். ஆனால் 3000 மாணவர்களை உருவாக்குறதுங்கிறது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. அது தேவராஜ் ஐயா சாதிச்சு காட்டியிருக்காரு. இன்னும் நிறைய சாதனை பண்ணிக்கிட்டே வராரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நூல்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் சார், அதாவது ஒரு பாவம், அந்த பாவத்திலிருந்து 4, 8, 12 பாவங்கள் தீமையை தரும். ஸோ லக்னத்துக்கு 8, 12 பாவங்கள் தீமை, அதில் மிகவும் தீமை வந்து 8 பாவம். ஸோ இந்த பாவம் வந்து ரொம்ப மோசமான பாவம் எந்த ஒரு விஷயத்துக்கும். ஸோ நான் வந்து சமீபத்தில் திருச்சியில் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்தேன் சார், ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று எடுத்தேன் பாவ விரிவு பற்றி. அப்போ இந்த 8 பாவத்தை பற்றி சொல்லும்போது, சொல்லவே வருத்தமாக இருக்குது, 8 பாவத்தை பற்றி சொல்லும்போது ஒரு மாணவர் உட்கார்ந்து இந்த இருக்கை வந்து சேர் உடஞ்சி போய் கீழே விழுந்துட்டார். ஸோ இந்த 8 பாவம் அப்படிலாம் வேலை செய்யும் சார். 8 பாவங்கிறது ஒரு மோசமான பாவம். ஸோ அது அந்த பாவத்தை பற்றி நம்ம சார ஜோதிட சங்க துணைத்தலைவி திருமதி ஏ ராஜேஸ்வரி அம்மா துணிச்சலாக அந்த பாவத்தை பற்றி ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் சங்கத்தின் சார்பாகவும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அப்புறம் இந்த மாநாட்டு மலரில் நான் எழுதின விவசாயத்தை பற்றி ஒரு சின்ன கட்டுரை ஒன்று வெளியாக இருக்கு. அதற்கு வாய்ப்பளித்த நமது குருநாதர் தேவராஜய்யா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது விவசாயம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பாயிண்ட் சார். இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன், கம்ப்யூட்டர் எத்தனையோ உபகரணங்கள் வந்திருந்தாலும் முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு அத்தியாவசிய பொருட்களாக 3 மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் உண்ண உணவு,
உடுத்த உடை உறங்க உறைவிடும். இதுல முதலாவதா சொல்லியிருக்கிறது உணவு மட்டும்தான். இப்படிப்பட்ட உணவை அரும்பாடுபட்டு உற்பத்தி செய்வது விவசாயிகள் மட்டும்தான் சார். உணவை சம்பாதிக்க இன்னும் எத்தனையோ தொழில்கள் இருக்கு, ஆனா சாரி பணத்தை சம்பாதிக்க இன்னும் எத்தனையோ தொழில்கள் இருக்கு, ஆனா உணவை சம்பாதிக்கிறது விவசாய தொழில் மட்டும்தான் இருக்கு. ஸோ விவசாயிகள் வந்து பாராட்டப்படுபவர்கள், போற்றப்படுபவர்கள் என்று கூறி எனக்கு உரை செலுத்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தினம் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுடர், நன்றி சார். அடுத்த மதுரை சார்ந்த ஜோதிட சுடர் திரு பிரம்மபுத்திரன் அவர்கள் ஜோதிடத்தில் தனது அனுபவங்கள் பற்றி ஓரிரு வார்த்தைகள் உரை நிகழ்த்துவார். மதுரையை சார்ந்த திரு பிரம்மபுத்திரன், ஜோதிட சுடர் திரு பிரம்மபுத்திரன் அவர்கள் ஜோதிடம் குறித்த தன்னுடைய அனுபவங்கள் குறித்து ஓரிரு வார்த்தைகள் உரை நிகழ்த்துவார். இவர் வேற யாருமே கிடையாது, நம்முடைய சார ஜோதிடத்திற்கென்றே பிரத்யேகமாக சார ஜோதிட 10ஆம் ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கும் எனது ஜோட நண்பர்கள் அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்த சாரஜோடத்தை இத்தனை மாநாடு நடத்தியிருக்காங்கன்னா அது அதிகமான பேர். ஒரு உதாரணமாக சொல்ல போனால் சாரஜோடத்தை கண்டுபிடிச்சவங்க கூட இத்தனை மாநாடு நடத்தியிருக்காங்களா அப்படின்னா சந்தேகம்தான். ஆனால் தேவராஜ் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக இந்த 10 ஆண்டு சாதனையை செய்துள்ளார். இவருக்கு போன வருடமே சாரதோட சக்கரவர்த்தி பட்டம் கொடுத்துடலாம்னு சொல்லி நான் அவர்கிட்ட அனுமதி கேட்குறேன். எதுக்கு சார் அந்த பட்டம்லாம் நம்மளுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நான் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நம்ம நண்பர் ராஜகுரு அவர்கள் செஞ்சு சாதனை பண்ணிட்டாங்க. ரொம்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு தலைப்பும் பார்த்தீங்கன்னா கல்வி, தொழில் அமைப்பு, திருமணம், இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில தலைப்புகள் தான் அவர் புக்கு எழுதியிருக்கார். நான் பல சாரதியோட புக்குகள்லாம் படிச்சிருக்கேன். ஒரு 4 புக்கு எழுதிட்டு 5வது புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 4 புக்கிலிருந்து ஒரு 20-20 பக்கமாக சேர்த்து 5வது புக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் 6வது புக்கு பார்த்தீங்கன்னா அதே இது அந்த நான் முதல் எழுதுன 4 புக்கில் வந்து எழுதாத ஒரு இன்னொரு 20 பக்கத்தை எடுத்து 6வது புக்கு ரெடி ஆயிரும். இப்படியே எழுதுனதையே அரைச்சமாவே அரைச்சி அரைச்சி தான் புதுசு புதுசாக புக்கு வெளியிட்டிருக்காங்க. சரி, புதுசாக ஏதாச்சும் சொல்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் ஐயா தேவராஜன் ஐயா அவர்கள் அந்த மாதிரி செய்யலை. தலைப்புலேயே வந்து உங்களுக்கு வந்து அது புது புக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் கிட்டத்தட்ட இந்த மாநாட்டு ஹாலில் ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக நான் புக்கு வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேகமாக ஓடுது, ரொம்ப விரும்பி வாங்கிட்டுருக்கேன். அந்த மாதிரி இந்த சாரஜோடத்தை வந்து அவ்வளோ ஒரு திறம்பட ரொம்ப எளிமையாக சுருக்கமாக காசு அதிகமாக வாங்காமல் மக்கள், அதாவது மாணவர்கள்ட்ட ஆர்வம் உள்ளவங்கள்ட்ட அவங்களால என்ன முடியுமோ சிம்பிளாக வாங்கிட்டு போகிறதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். நான் இதுக்கு முன்னாடி சேலத்தில் மட்டும்தான் இந்த சாரஜோட மாநாடு வந்து இவ்வளோவா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் திரு தேவராஜ் ஐயா மட்டும்தான் நடத்தியிருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். சரி, இப்போ மக்கள் எல்லாருக்குமே ஜோட மாநாட்டுக்கு வர்றவங்க பிறகுமே ஏதோ ஒரு புதுமையான ஒரு கருத்து நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வந்துகிட்டு இருக்காங்க. அடியேன் என்னுடைய அனுபவத்தை ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன வரியில் சொல்லி முடிச்சிடுறேன். இதுவரைக்கும் நான் ஜோட கட்டுரைகள் எழுதுனது கிடையாது, இந்த ஆண்டு மலரில் தான் வந்து ஜோட கட்டுரைகள் எழுதியிருக்கேன். பெருசாக புதுமையான விஷயத்தெல்லாம் எழுதிடல, ஒரு அடிப்படை விஷயத்தை மட்டும்தான் எழுதியிருக்கேன். உலகத்தில் எத்தனையோ பேர் வந்து அடிப்படை நூல்களை எழுதிட்டாங்க, நீங்கள் மறுபடியும் அடிப்படை எழுதலாமா அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு சந்தேகமோ இல்லை தேவையோ அப்படிங்கிற ஒரு இது வரலாம். இன்றைக்கி அடிப்படை தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சில ஆசிரியர்களுக்கே வந்து அடிப்படை தெரிகிறது இல்லைங்கிறது தான் இன்றைக்கி நடைமுறை உண்மை. ஏன்னா 4 நாள் ஜோசியம் படிச்சுட்டு 5வது நாள் ஆராய்ச்சி மையம் ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து ஜோடத்துடைய ஒரு அழிவுக்கு வந்து ஒரு அறிகுறி. ஆனால் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா பேஸ்மெண்ட்டை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்த அளவு தான் அந்த வீட்டை வந்து நம்ம வந்து உயரமாக ஸ்ட்ராங்காக கட்ட முடியும். அதே மாதிரி ஜோதிடத்தில் வந்து அடிப்படையை நீங்கள் எந்த அளவு தெளிவாக கற்றுக்கிறீங்களோ அதே அளவு ஜோதிடத்தில் வந்து மேன்மேலும் வளர்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ இயக்கம் மற்றும் தன்மை ரெண்டு விஷயம் வந்து ஜாதகத்தில் இருக்குது. இந்த இயக்கம்னா என்ன? சரஸ்திர உபயம், இது வந்து இயக்கம். நெருப்பு, பூமி, காற்று, நீர், இது வந்து தன்மை. இதுதான் இயக்கமும் தன்மையும். இது வந்து ஜோதிடத்தில் வந்து பழங்காலமாக நூலில் வந்து இருக்கை ஒளியை
இதை வந்து பலன் இதை யூஸ் பண்ணி எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னா, அடிப்படை நூல் எழுதுகிறவங்க யாருமே பெரும்பாலும் சொல்லலை. மறுபடியும் மறுபடியும் இந்த கிரகக்காரகம் பாவகாரகம் அதுக்கப்புறம் இந்த 27 நட்சத்திரம் 12 ராசி இதுவே திருப்பி திருப்பி எழுதிட்டு அடிப்படைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்கான். இப்போ இந்த இயக்கமும் தன்மையும் நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறது, ஒரு பெரிய அதிசயம்லாம் கிடையாது. இப்போ ஜோட மாணவர்கள் வந்து லைட்டாக வந்து தொட்டு காட்டினாலே போதும், அது வேகமாக புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். என்ன இப்போ மேஷம் வந்து நெருப்பு ராசி, அதே நேரத்தில் இந்த மேஷம் வந்து சரராசி. இப்போ இது ஏன் இந்த இடத்துல வந்து இது வந்து கேபி ஜோட மாநாடு இந்த இடத்துல தேவையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோட உருவாகலாம். பட் இது கேபி ஜோடமாக இருந்தாலும் சரி அல்லது பாரம்பரிய ஜோடமாக இருந்தாலும் சரி, இந்த இயக்கமும் தன்மையும் ரொம்ப அவசியமானது தான். கேபி ஜோடத்துக்கு வந்து இயக்கமோ தன்மையோ தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டெல்லாம் கிடையாது. கேபி ஜோடத்துக்குமே இயக்கம் தன்மை உண்டு. எந்த இடத்துல எதை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல அதை பயன்படுத்தியே ஆகணும். ஏன்னா அது மாதிரி மேஷங்கிறது சரநெருப்பு ராசி. சரநெருப்புங்கிறது நீர் வந்து ஓடும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நெருப்பு ஓடுமா? நெருப்பு எப்படி சார் ஓடும்னு கேட்கலாம். பட் நெருப்பினுடைய பிரதிபலிப்பு தான் இப்போ நம்ம அந்த கரண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கரண்ட் வந்து நெருப்பினுடைய இன்னொரு இது தான். எப்படி நெருப்பை தொட்டால் சுடுமோ அதே மாதிரி கரண்ட்டை தொட்டால் சாக்கடிக்கும். இந்த கரண்ட்டுங்கிறது சர நெருப்பு ராசியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி இயக்கத்தையும் தன்மத்தையும் நம்ம பிரிச்சுக்கிட்டே வரலாம். ஏன்னா அப்போ யாருக்கெல்லாம் வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மேஷம் சரம் பிளஸ் நெருப்பு ராசி 8 ராசியாக வர்றதுனால இவங்களுக்கு கரண்ட் மூலமாக ஆபத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8 பாவம் தான் ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 8 பாவம் மேஷமாக வருது. இப்போ மேஷமாக வந்தால் இது ஓடக்கூடிய நெருப்பு ராசி, இது கரண்ட் மூலமாக வந்து இவங்களுக்கு ஆபத்து வரும். இந்த மாதிரி இந்த இயக்கத்தையும் தன்மத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பிரிச்சுக்கிட்டே வரலாம். ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணம், இப்போ கடகம் வந்து உங்களுக்கு வந்து நீர் ராசி பிளஸ் சரராசி. அப்போது தனுசு லக்னக்காரர்களுக்கு வந்து கடக ராசி 8 ராசியாக வர்றதுனால தனுசு லக்னக்காரங்களுக்கு ஓடக்கூடிய நீர்நிலைகளில் வந்து ஆபத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ சிம்ம லக்னக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு 8 பாவம் மீனராசியாக வருது. இந்த மீனராசி உபய ராசி பிளஸ் நீர் ராசி. உபய நீர் ராசி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஓடக்கூடிய நீர், ஒரே இடத்துல நிற்கக்கூடிய நீர், அல்லது நின்றும் நில்ல நிற்காமல் இருக்கக்கூடிய நீர். இப்போ உபய நீர் ராசி அப்படின்னா கடல் பிரதேசத்தை குறிக்கலாம். அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு கடல் பிரதேசத்தில் ஆபத்து வரலாம். சரி, இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. ஒரு இன்னும் கொஞ்சம் மேலே போய் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, நிறைய உபய நீரை குடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த வீடுகளில் வந்து ஃப்ளம்மிங் சம்பந்தமான பிரச்சனைகளே வரலாம். சார், எனக்கு சொந்த வீடே கிடையாது அப்படின்னா எனக்கு வரவே வராது இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரலாம். இந்த உபய நீர் ராசிங்கிறது வெறும் ஃப்ளம்மிங் மட்டுமோ அல்லது கடற்கரை மட்டுமோ கிடையாது. இன்னும் மேலும் மேலும் ஒரு கிராமத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வாக்கியால் இருக்கு இல்லையா, ரெண்டு பேருக்கும் ரெண்டு வயலுக்கும் நடுவில் போகக்கூடிய வாக்கியால் நீரோடக்கூடியது. இந்த இடங்கள் வந்து மீனராசியை குறிக்கும். இப்போ சிம்ம லக்னக்காரங்க இந்த வாக்கியாலெலாம் நடந்து போனாங்கன்னா கொஞ்சம் சாக்கிரதையாக நடந்து போனால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அங்கே விழுந்து கைகால் உடையிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இந்த 12 தன்மை 3 இயக்கம் நாமன் 12 இந்த மெத்தடில் தான் 12 ராசியை உருவாயிருக்கு. ஸோ பல விஷயங்கள் வந்து பலன் சொல்கிறதுக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதில் இயக்கமும் தன்மையும் கூட ஒரு முக்கியமான விஷயம். இதை பயன்படுத்தி கூட நம்ம பலன் சொல்லலாம்ங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். மாலை அணிவித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்விக்கப்படுகிறது. கேபி இடத்தில் அண்ணனும் அவரும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் படித்தவங்க, அதனால நன்றி உணர்வோடு மதுரையில் இருந்து கரெக்டாக மாநாட்டுக்கு வந்துட்டு வருங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அகில இந்திய 10 ஆண்டு சார ஜோதிட மாநாட்டை துவக்கி வைத்த பிரித்யங்கிரா சுவாமிகள் அவர்களுக்கும், இறையருளில் குருவருள் பெற்றுள்ள நமது குருநாதர் ஏ தேவராஜ் அவர்களையும், என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தையையும், மற்றும் நம் அனைவரின் தாய் தந்தையையும், நமது தேச மண்ணையும், அதனுடைய பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி
எங்களின் எகிழ்ச்சி மிகுந்த நமது எழுச்சி மிகுந்த 10ஆம் ஆண்டு அகில இந்திய தேவராஜ் அவர்களின் தேவசார ஜோதிட மாநாட்டு திருவிழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஆன்றோர்களுக்கும் மற்றும் சான்றோர்களுக்கும், ஜோதிட நண்பர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், தேவசார ஜோதிடத்தை கற்ற அனைத்து நண்பர்களுக்கும், முகநூலில் அகநூல் நெய்த நண்பர்களுக்கும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மற்றும் ஊடக மீடியா நண்பர்களுக்கும் முதற்கண் பணிவான எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார ஜோதிடத்தில் தேவசாரம் எனும் சாறு விழிந்து அதை அற்புதமான நூல்களாக வெளியிட்ட நண்பர்களுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பதன் உதாரணமாக வருடா வருடம் உணவளித்து மகிழும் சபையரசர் இயற்பியல் பேராசிரியர் திரு காசிலிங்கம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, 21ஆம் நூற்றாண்டில் எழில் பெறும் சார ஜோதிடம் எனும் தேவசார ஜோதிடத்தை பற்றி விளக்கம் தர விளைகிறேன். முதலில் ஜோதிடம் இன்று எப்படி இருக்கின்றது? அற்புதமான ஜோதிட கலை, ஜோதிட புள்ளி பல்வேறு ஜோதிடமாக பிரிந்து வணிக நோக்கத்தோடு சிதைந்து சிதறி சுக்குநூறாக பிளவுபட்டு கிடப்பதை கண்டு வேதனைப்படுகிறது எனது நெஞ்சம். ஒரு ஜாதகத்தை பல்வேறு ஜோதிடர்கள் பலவிதமான பலன்களை கூறி மாற்றி மாற்றி கூறி ஜாதகத்தை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். மிக சரியான பலன்களை ஜாதகருக்கு துல்லியமான பலன்களையும் நல்வழி பாதையையும் ஜோதிடர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக நல்வழி காட்ட வேண்டும். வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு கூறுகளாக பிளவுபட்டுள்ள அற்புதமான ஜோதிட கலையையும் ஜோதிடர்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து வகையான ஜோதிடத்தையும் ஜோதிடர்களையும் ஒரே வகையான பலன்களை கூறி மனித வாழ்வை மேம்படுத்த நல்வழிப்படுத்த அழைக்கின்றது தேவசார ஜோதிடம். இயல் இசை நாடகம் போலவே ஜோதிடமும் என்பதும் ஒரு அற்புதமான கலையாகும். இசை ஞானியின் ஸ்வரங்கள் எப்படி இசை ஞானிக்கு மொழியாகின்றதோ அதுபோலவே ஜோதிடம் என்பதும் ஒரு அற்புதமான மொழியாகும். அந்த ஜோதிட மொழியை சுவாசித்து உணர்வு பூர்வமாக உள்வாங்கி உடலெங்கும் வியாபிக்க வைத்து இந்த உலகை காணும் போது கண்ணில் காணும் காட்சிகளெல்லாம் ஜோதிடமாக விரியும். மிக அற்புதமான ஜோதிடம் எனும் இசையை ரசித்து புது புது ஸ்வரங்கள் மீட்ட முடியும். உணர்வு பூர்வமான பாரம்பரிய ஜோதிடத்தில் விடை காண முடியாத கேள்விகளுக்கும் விடை காண முடியாத துல்லியமான பலன்களுக்கும் அறிவுபூர்வமான விஞ்ஞான ரீதியான கேபி ஜோதிடத்தில் மனித வாழ்க்கையில் நிகழ்வுகளுக்கு விடை காண முடியாத கேள்விகளுக்கும் விடை காண முடியாத துல்லியமான பலன்களுக்கும் தேவசார ஜோதிடத்தில் அற்புதமான துல்லியமான பலன்களை காணவும் கூறவும் முடியும். இந்த உலகில் உள்ள அனைத்து வகையான ஜோதிடங்களையும் உள்ளடக்கியது தேவசார ஜோதிடமாகும். மேக்ஸ் எனும் கணக்கு புரியாமல் படித்தால் சுமையாகும், புரிந்து படித்தால் கணக்கு கலையாகும். அதுபோலவே சார ஜோதிடமும் புரிந்து படித்தால் தேவசார ஜோதிடமாகும். சார ஜோதிடம் கற்ற அனைவருமே தேவராஜ் அவர்களின் குழந்தைகள் தான். அனைவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொள்ளும் அனைவரும் புரிந்து படித்தால் தேவசார ஜோதிடம் எனும் ஒரு மொழி அழகாக வசப்படும். தேவசார ஜோதிடத்தில் நான் மாபெரும் வெற்றியாளனாக இருக்கிறேன் என்பதை பகிரங்கமாக அறிவிக்கின்றேன். சார ஜோதிடத்தை கற்ற அனைவரும் அப்படித்தான் வெற்றியாளர்கள் தான். நீங்களும் வெற்றியாளர்கள் தான். முயற்சித்தால் முடியாதது எதுவுமே இல்லை. மனித வாழ்க்கையை தேவசார ஜோதிடத்தோடு முழுமையாக ஒப்பிட்டு அனைத்து வகையான கூறுகளாக பகுப்பாய்வு செய்து பார்க்கப்படும் போது மனித வாழ்வும் தேவசார ஜோதிடமும் ஒருங்கிணைந்து செல்வதை காண முடிகின்றது.
தேவசார ஜோதிடம் எனும் ஒரு மொழி உருவாக்கப்பட்டுள்ளது. ஏன்னா ஒரே மொழினா எல்லாரும் ஒரே மாதிரி தானே பேசுவோம், நான் நான் தான் அர்த்தம், நீனா நீ தான் அர்த்தம். இந்த தேவசார ஜோதிட மொழியில் நான் என்பது ஒன்னாம் பாவமாகவும், நீங்கள் என்பது ஏழாம் பாவமாகவும், குடும்பம் என்பது இரண்டாம் பாவமாகவும், குடும்பத்தில் வரும் பிரச்சனைகள் என்பது எட்டாம் பாவமாகவும், நாம் அனுப்பும் தகவல்கள் என்பது மூணாம் பாவமாகவும், நமக்கு வரும் தகவல்கள் என்பது ஒன்பதாம் பாவமாகவும், நமது சுய சொத்து என்பது நாலாம் பாவமாகவும், நமது நிலையான தொழில் என்பது பத்தாம் பாவமாகவும், நமது அன்பு என்பது ஐந்தாம் பாவமாகவும், நம்மை விரும்பும் அன்புக்கள் என்பது பதினொன்றாம் பாவமாகவும், நம் உழைப்பு என்பது ஆறாம் பாவமாகவும், நமது உழைப்பின் செலவுகள் என்பது பனிரெண்டாம் பாவமாகவும், இதுபோலவே அனைத்து சொற்களுக்கும் அனைத்து செயல்களுக்கும் கண்ணில் விரியும் காட்சிகளுக்கும் தேவசார ஜோதிட மொழியாக உலகமெங்கும் வியாபித்து மற்ற மொழிகள் போல தேவசார ஜோதிட மொழியாக கலையாக உருவெடுக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை நான் மனம் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். இதையே இந்த பத்தாம் ஆண்டு அகில இந்திய தேவசார ஜோதிட மாநாட்டில் தேவசார ஜோதிடம் என்பது வெறும் ஜோதிடம் மட்டுமல்ல, அது ஒரு மொழி என்று அறிவிக்கின்றேன். இந்த தேவசார ஜோதிடத்தை கற்ற நாம் அனைவரும் புதிதாக ஒரு மொழியை கற்றிருக்கிறோம். நீங்களும் புதிதாக ஒரு மொழியை கற்றிருக்கிறீர்கள், அது தேவசார ஜோதிட மொழியாகும். என்ன இல்லை தேவசார ஜோதிடத்தில்? ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை வெற்றிகரமாக வகுத்து வாழ்வதற்கு அனைத்து வகையான வழிகளையும் கொண்டுள்ளது தேவசார ஜோதிடம் எனும் மொழி. தேவசார ஜோதிடம் எனும் மொழியை சிலையாக சிற்பமாக செதுக்கிக் கொண்டிருக்கும் அனைத்து தேவசார ஜோதிட நண்பர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பிறந்த குழந்தையின் ஜாதகத்தில் அகம் சார்ந்த பாவங்களை கிரகங்கள் சிறப்பாக இயக்குமே ஆனால் அகச்சார்புடைய கல்வியையும் செயல்களையும் தொழில் நிலைகளையும் அமைக்க நல் ஆலோசனைகள் நாம் கூறும் போது அந்த குழந்தை வாழ்க்கை முழுவதும் சிறப்பான வெற்றிகளை பெற்று நல்வாழ்வு பெறும். அதே போல குழந்தையின் ஜாதகத்தில் புறம் சார்ந்த பாவங்களை கிரகங்கள் சிறப்பாக இயக்குமே ஆனால் புறச்சார்புடைய கல்வியையும் செயல்களையும் தொழில் நிலைகளையும் நாடி செல்ல வாழ்க்கை பயணத்தை அமைக்க நல் ஆலோசனைகள் நாம் கூறும் போது அந்த குழந்தை வாழ்க்கை முழுவதும் சிறப்பான வெற்றிகளை பெற்று நல்வாழ்வு பெறும். தேவசார ஜோதிடம் மொழியானால் என்ன பயன், என்ன பயன்? இது கேள்வி. தேவசார ஜோதிடம்னு ஒரு மொழியானா, மொழி ஒன்று உருவானா என்ன பயன்? எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசணும், எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லணும், யாரும் மாத்தி மாத்தி சொல்ல முடியாது, வணிக தோற்றால் எதுவும் பண்ண முடியாது, எல்லாரும் ஒரே பேச்சு தான் பேசுவோம். அதுதான் தேவசார ஜோதிடம் மொழியானால் என்ன பயன்? ஒருவரை பார்த்த உடனேயே அவருக்கு என்ன பலன்கள் நடைபெறுகின்றது, அடுத்தது என்ன பலன்கள் நடக்க போகின்றது என துல்லியமாக கூற முடியும். நம்மை தொடர்பு கொண்டாலே துல்லியமாக பலன்களை கூற முடியும். பிரசன்ன ஜோதிடமும் இதுபோலவே தேவசார ஜோதிடத்துக்குள் அடக்கம். இன்னும் என்னென்ன ஜோதிடம் இருக்கோ எல்லா ஜோதிடம் இதுக்குள்ளதா இருக்கு, தேடி பார்க்கணும். தேடி பார்த்தா தோண்ட தோண்ட அல்ல அல்ல குறையாம வந்துகிட்டே இருக்கும். அட்சய பாத்திரம் இது. அனைத்து வகையான ஜோதிடமும் தேவசார ஜோதிட மொழிக்குள் அடங்கும். துல்லியமான புலன்கள் கூற மிக மிக ஏதுவாக இருக்கும். இவை அனைத்தும் உணர்வு பூர்வமான ஐந்தாம் பாவத்துக்குள் அடக்கமாகும். மற்றும் நாலாம் பாவம் அறிவுபூர்வமா போவோம். தேவசார ஜோதிட மொழி நாலாம் பாவத்தில் உள்ள அறிவுபூர்வமான தளத்திலும் பயணிக்கும். எப்படி? தேவசார ஜோதிடத்தில் அறிவுபூர்வமான விஷயங்கள் என்பது புதிது புதிதாக கண்டுபிடித்தல், மனித வாழ்க்கையை விடுத்து உலக ஆராய்ச்சியில் ஈடுபடுதல், இயந்திர ஆராய்ச்சிகள், எதிர்கால விஞ்ஞானங்கள், உயிரற்ற பொருள்களை செயற்கை உயிர் கொடுத்தல், உதாரணமாக செல்போன், கணினி, ராக்கெட், வேற்று கிரகங்கள் உயிர் உற்பத்தி மற்றும் வேற்று கிரகங்களில் மரம் செடி கொடிகள் உற்பத்தி, உயிரின உற்பத்தி, வேற்று கிரகங்களில் உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் ஆராய்ச்சி, மரபணு சோதனைகள், அணுச்சோதனைகள், புதிதாக உருவாக்கப்படும் செயற்கையான உணவுப் பொருட்கள் என பரந்து விரிந்து கொண்டே செல்லும் தேவசார ஜோதிடம் எனும் ஒரு மொழி. அதனாலேயே 21ஆம் நூற்றாண்டு மட்டுமல்ல அடுத்தடுத்த நூற்றாண்டுகளிலும்
முன்னேறி செல்கிறது நமது தேவசார ஜோதிடமாகும். காலம் உள்ளவரை தேவராஜ் அவர்களின் தேவசார ஜோதிடம் வளர்ந்து கொண்டே இருக்கும், அவரின் பெயரும் நிலைத்திருக்கும் என்று கூறி இந்த மேடையில் கர்ஜனையுடன் உங்கள் பேராதரவுடன் சிறப்பு அழைப்பாளராகவும் அகில இந்திய சார ஜோதிட சங்கத்தின் துணைத் தலைவராகவும் என்னை பாராட்டி கௌரவிப்பதற்காக ஒரே காரணம், பாராட்டி கௌரவிப்பதற்கு ஒரே காரணம், சார ஜோதிடத்தை நன்கு ஆராய்ச்சி செய்ததும் கற்றுக் கொடுக்கப்பட்ட சார ஜோதிடத்தில் நானே கேள்விகள் கேட்டு விடைகள் அறிந்ததும் அறிவு சார்ந்த சார ஜோதிடத்தை உணர்வு சார்ந்த தேவராஜ் அவர்களின் தேவசார ஜோதிடமாக முன்னெடுத்து செல்லுதலுமே ஆகும்.